ஹலோ சுஜினா, நிஷா பேசுகிறேன். நீ என்ன பண்ணுற? சும்மா தான் இருக்கேன் நிஷா, நீ என்ன பண்ணுற? நானும் இங்கே சும்மா தான் இருக்கேன், போர் அடிச்சது, அதான் உனக்கு ஃபோன் போட்டேன். என்ன இப்படி கத்துற? மிக்ஸி போட்டதுக்கு எந்த கத்து கத்துற? உங்களுக்கு சோறு வேணா மட்டும் கேட்குறீங்கல்ல, அப்போ மிக்ஸி போட்டால் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டாதான் என்னவா? போங்க, இன்னைக்கு நான் சோறு செய்ய மாட்டேன், நான் போய் டிவி பார்க்க போகிறேன். உங்களுக்காக டெய்லி வடிச்சு கொடுத்தா நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க என்ன? சோறு வேணா மட்டும் நல்லா ஐஸ் வைப்பாக, இப்போ மிக்ஸி போட்டதுக்கு என்ன கத்து கத்துறோம்? இனிமே உங்களுக்கு ஒன்று செய்ய போகிறேன். சுஜி, எங்கள் அம்மா கோபப்பட்டு போயிட்டாங்க. இப்படியே நாங்கள் அவளை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்களுக்கு சோறு செஞ்சு போட மாட்டாங்க. நான் போய் அவங்கள போய் சமாதானப்படுத்திட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அம்மா, நிஷா அவன் மேலே சும்மாதாம்மா கோவப்பட்டா. நீ வாமா, வந்து சாப்பாடு செய்யமா, பசிக்குது. ஆமாம்மா, நான் சும்மாதாம்மா சொன்னேன். ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது நீ மிக்ஸி போட்டதுனால தான் எனக்கு ஃபோன் வந்துருச்சு. சாரிம்மா. பரவாயில்ல டி, நான் சும்மாதான்ட்டி உங்கள் மேலே கோவப்பட்ட மாதிரி நடித்தேன். வாங்க, நான் சாப்பாடு செய்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க வாங்க. நிஷா, குழம்பு கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இல்லை? அம்மா நித்யா, கொஞ்சம் பிடிக்குது, ஆனால் சொன்னால் அம்மா கோவப்பட்டுருவோம், அதனால் சொல்ல வேண்டாம் சரியா? ஆமாம்மா, நீ சொல்கிறது ஏதோ உண்மைதான். அப்புறம் மறுபடியும் சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிஷா, நித்யா, சாப்பாடு நல்லாயிருக்கா? ரொம்ப நல்லாயிருக்குமா? மக்களே, உங்களுக்கு அடுத்து என்ன எபிசோட் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.